நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்துக்கு தொடர் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு அவர் தொடர் கண்காணிப்பிலும் வைக்கப்பட்டிருக்கிறார். தலை சுற்றல் மற்றும் மயக்கம் காரணமாக கடந்த வியாழனன்று ஆழ்வார்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் ரஜினி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு கழுத்து பகுதி வழியாக மூளை மற்றும் முகத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீரமைப்பதற்கான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. விரைவில் அவர் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, விவரம் என்ன? அபினியா, கடந்த வியாழக்கிழமை உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தொடர் சிகிச்சையின் போது அவருக்கு இரத்த நாளங்கள், மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் சிறைவு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதனை சீர் செய்வதற்கான அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது சூப்பர் ஸ்டாரினுடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இன்று அவரை நேரில் சந்தித்து உடல்நலம் தொடர்பாக விசாரிப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மருத்துவமனை உள்ளே மருத்துவர்களிடம் முதலமைச்சர் ரஜினிகாந்தனுடைய உடல்நலம் தொடர்பாக விசாரணை கேட்டு விசாரித்ததாகவும் அதே போல குடும்ப உறுப்பினர்களிடம் ஆறுதல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அபிநயா, ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ அறிக்கை வெளியாக 2 நாட்கள் ஆகிவிட்டன. தற்போது முதலமைச்சர் வந்து பார்த்ததை தொடர்ந்து மீண்டும் ஒரு அறிக்கை வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக, ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு லதா ரஜினிகாந்த் அறிக்கை மூலமாகவும் அவருடைய உடல்நிலை தொடர்பாக பேட்டி மூலமாகவும் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 நாட்களாக மருத்துவ அறிக்கை என்பது வரவில்லை. இருந்தாலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தற்பொழுது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவே தகவல்கள் கிடைக்கிறது. ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நலமுடன் இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கூட கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் இன்று மதியம் அல்லது இன்று மாலைக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக அவர் எப்போது வீடு திரும்புவார் என்பது தொடர்பான மருத்துவ அறிக்கை வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. அப்படியா, முதலமைச்சரோடு உடன் வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் நந்தா? அபினியா, தற்பொழுது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஜினிகாந்தை சந்தித்து நலம் விசாரித்த பிறகு முதலமைச்சர் தற்போது மருத்துவமனையிலிருந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். குடும்ப உறுப்பினர்களே கலந்து பேசி ரஜினிகாந்தினுடைய உடல்நலம் தொடர்பாக முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். மருத்துவர்களிடம் தொடர்ந்து கேட்டறிந்து மிக சிறந்த சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக மருத்துவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள் கூறப்படுகிறது. அபினியா, ரஜினியினுடைய உடல்நலத்தை விசாரிப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவேரி மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். சென்று பார்த்து உறவினர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் அவருடைய உடல்நிலை குறித்து விசாரித்துவிட்டு மீண்டும் மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் கிளம்பியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளித்தமைக்கு நன்றி நந்தா.